ஹாய், அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஃபுட்டு ரெசிபி தான் பார்க்க போறீங்க. என்ன அப்படின்னாக்கா தயிர் வடை தான் செய்ய போறேன். இந்த தயிர் வடை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தயிர் வடை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் வந்து நல்லா திக்கான தயிர் எடுத்துக்கேன். தயிர் வந்து புளிச்சிருக்க கூடாது, புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க, அப்போதான் நல்லா இருக்கும். இப்போ இந்த தயிரை வந்து நல்லா பிஸ்கால வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து ஒரு அரை கப் கிட்ட நான் வந்து பால் தான் சேர்க்கிறேன். நம்ம பால் சேர்க்கும் போது புளிப்புத்தன்மை இருக்காது. லேட்டாக பார்த்தீங்கன்னாக்கா புளிக்கும் இல்லை, வெறும் தயிர் மட்டும் போட்டோம் அப்படின்னா நம்ம பால் ஊற்றும் போது அந்த புளிப்பு இருக்காது. கொஞ்சமா வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துற வேண்டாம். கொஞ்சமா சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா க்ரீம் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த தயிர் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஸோ இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன், ஒரு கால் கப் கிட்ட தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தயிரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றிட்டு இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இந்த தயிருக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்து உளுந்து, அதுக்கப்புறம் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன். கடலப்பருப்பு சேர்த்து கடலப்பருப்பு நல்லா வந்து ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் தான் சேர்க்குறேன். மல்லித்தழை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கேரட், அதுக்கப்புறம் இஞ்சி இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பை 1 எல்லாமே சேர்த்துக்கோங்க. இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது 3 மட்டும் நான் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. இது அப்படியே நம்ம அந்த தயிரில் சேர்த்துற வேண்டியதான். ஸோ தயிரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மல்லித்தழையும் சேர்க்குறேன். மல்லித்தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர்வடையில் வந்து எப்போதும் வந்து உப்பு அதிகமாக இருக்கக்கூடாது, அது ஊற ஊற உப்பு வந்து அதிகமாகிடும். அதனால கம்மியாக சேர்த்துக்கோங்க. வடை செய்யறதுக்கு உளுந்து மாவு வந்து அரைச்சி வச்சிருக்கேன். அதுல வந்து ஒரு 2 லிருந்து 3 ஸ்பூன் கிட்ட நான் வந்து அரிசி மாவு தான் சேர்க்கிறேன். உப்பு கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தயிர் வடைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுல வந்து வெங்காயம், கருவேப்பிலை அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டாம். சும்மா தான் நம்ம வந்து தயிர் வடைக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ எல்லாருக்குமே வந்து வடை செய்யறது எப்படின்னு தெரியும். ஸோ அதனாலதான் நான் வந்து மாவு அரைக்கிறதுலாம் காமிக்கல. நான் 1 மணி நேரம் உளுந்த ஊற வச்சுட்டு நல்லா திக்கா அரைச்சி வச்சிருக்கேன். இது வந்து நம்ம வடை மாதிரி போட வேணாம், போண்டா மாதிரி போட்டுக்கோங்க, சின்ன சின்னதா. அப்ப எடுத்து சாப்பிடுறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும், நல்லாவும் இருக்கும். சோ இதை வந்து அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் பிரவுன் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எங்க வீட்டுல வந்து எல்லாருக்கும் வந்து உளுந்து வடைனா ரொம்ப பிடிக்கும். பசங்கள்ல இருந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சோ இன்னைக்கு வந்து தயிர் வடை இதுல செஞ்சது ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லா இருக்குல்ல. சோ இதே மாதிரி நான் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த வடையெல்லாம் வந்து நம்ம வந்து மோர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல தண்ணி ஊற்றி, அதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல தயிர், அதை வந்து நல்லா தாராளமாக நிறையா ஊற்றிக்கணும். அது உள்ளெல்லாம் போயிட்டு ஊறி நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தயிர் ஊற்றினதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து லைட்டாக நான் வந்து மிளகாய் தூள் தான் போடுறேன். நான் வந்து வீடியோ எடுக்கிறதுனால கலர்ஃபுல்லாக இருக்கும்னு போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்க. கேரட் கொஞ்சமாக போட்டுக்கலாம், மல்லித்தழை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நமக்கு வந்து தயிர்வடை ரெடி ஆயிடுச்சு. தயிர்வடை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் எடுத்தும் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. தயிர்வடை வந்து நல்லா ஊறி போய் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாக இருக்குது. ஸோ நான் வந்து சாப்பிட்டு பார்க்குறேன், ரொம்ப நல்லா ஜூஸியாக இருக்குது உள்ளெல்லாம் தயிர் இறங்கி. ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.